ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தை வச்சு பார்க்கும்பொழுது, பார்ப்பனர் அல்லாத இயக்கம், தமிழர்களுக்கு எதிராக துவங்கப்பட்ட இயக்கம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நீதி கட்சி இருந்த காலகட்டத்தில் அந்த கட்சியில் தமிழர்கள் ஒருத்தர் கூட தலைவராக இருந்தது இல்லையா? 1916 அந்த துவக்கப்பட்ட அந்த பார்ப்பன அல்லாத இயக்கம் தான் நீதி கட்சியாக மாறியது. 1945 அதனுடைய பெயர் வந்து திராவிடர் கழகமாக மாற்றம் செய்யப்பட்டது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இருந்தது யாருமே வந்து தமிழர்கள் கிடையாது, எல்லாருமே தெலுங்கர்கள் தான். ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன பதில் வச்சு பார்க்கும்போது, நீதி கட்சியில் தமிழர்கள் ஒருத்தர் கூட தலைவராக இருந்தது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் 1938 பெரியார் அவர்கள் நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அவர் ஒரு தமிழர் என்று எல்லாரும் அறிந்த ஒன்று. அவர் தெலுங்கர் கிடையாது, தமிழர் தான். அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? முதல்ல நான் வந்து ஒரு உண்மையை தெளிவாக்க விரும்புகிறேன். 1938 ஈவேரா வந்து நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஈவேரா கூட அவர் தன்னை கன்னடர் என்று தான் சொன்னார், தவிர தெலுங்கர் தமிழர் என்று சொன்னதில்லை. ஆனால் அந்த வகையில் வந்து அவர் தமிழர் கிடையாது. ஆனால் உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா ஈவேரா ஒரு தெலுங்கர் தான். ஆனால் அவர் தன்னை கன்னடர் என்று சொல்லிக்கொண்டார். கன்னடரோ தெலுங்கரோ ஈவேரோ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் கன்னடராகவே வச்சுக்குவோம் ஈவேராவை. 1916 1945 தமிழர்கள் யாருமே இல்லைங்கிறது மட்டும் உறுதி. ஐயா, அப்படி பார்க்கும்பொழுது தமிழர்கள் யாரும் முயற்சி செய்யலையா? நீதி கட்சி தலைவராக ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சியை யாரும் எடுக்கலையா? தமிழர்கள் வந்து முயற்சி செஞ்சாங்க, செய்யாமல் இல்லை. ஆனால் அவங்களால முடியலை. தெலுங்கர்களுடைய அதிகாரம் அந்த அளவு நீதி கட்சியில் இருந்தது என்பதை மறுக்க முடியாத உண்மை தான். வந்து தமிழர்கள் வந்து முயற்சி செய்தும் நீதி கட்சியினுடைய தலைமை பீடத்தையோ அதிகாரத்தையோ அடைய முடியாமல் போனார்கள் என்பது இந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் வந்து உண்மையாக்குகிறது. இப்போ 1925 வரைக்கும் தியாகராஜ செட்டி தலைவராக இருந்தார். 25 பணக்கல் ராஜா ஆனார். அதற்கு பிறகு 29 முனுசாமி நாயுடு ஆனார். 32 வந்து பொப்புளி ராஜா, 38 ஈவேரா ஆனார். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 1929 வேலூரில் வந்து நீதி கட்சியினுடைய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் வந்து தமிழரான பிடி ராஜனை எப்படியாவது தலைவராக தேர்ந்தெடுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா ஏறக்குறைய எல்லா தமிழர்களும் முயற்சி செஞ்சாங்க. அதற்கு பெருவாரியான ஆதரவு இருந்துச்சு. தேர்தல் நடக்க போகிற நேரத்தில் மிகப்பெரிய அளவில் தெலுங்கர்கள் அங்கே வந்து கலவரத்தை உண்டாக்குனாங்க. ஒரு தமிழர் நீதி கட்சி தலைவராக வருதா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கர்கள் மிகப்பெரிய அளவில் 1929 வேலூரில் நடந்த நீதி கட்சி அந்த மாநாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி பிடி ராஜன் என்ன பண்ணார், அவர் வேறு வழியே இல்லாமல் போட்டியிலேருந்து விலகிட்டார். அப்போ தான் முனுசாமி நாயுடுவை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. மீண்டும் பிடி ராஜன் 1932 தஞ்சாவூரில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டில் போட்டி இல்லாமல் நினச்சி அந்த மாநாட்டுக்கு போகிறாரு. அந்த மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் தெலுங்கர்கள் தகராறு. நீதி கட்சிக்கு எப்படி ஒரு தமிழர் தலைவராகுவது, இது தெலுங்கர்களுடைய இயக்கமாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினாங்க. இப்போ முனுசாமி நாயுடுவுக்கு மேலே மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு இருந்தது. முனுசாமி நாயுடை வந்து நீதி கட்சியில் இருந்தவங்களே வெறுத்தாங்க. அந்த நேரத்தில் கூட ஒரு தமிழரான பிடி ராஜனை அங்கே தலைவராக தேர்ந்தெடுக்க அவங்க விரும்பலை. உலகத்தில் யாருக்குமே தெரியாத, பேச தெரியாத பொப்புளி ராஜாவை கொண்டு வந்து 1932 அந்த பொப்புளி ராஜாங்கிற தெலுங்கரை தான் வந்து நீதி கட்சியினுடைய தலைவராகினாங்க. அந்த 1932 தஞ்சாவூர் மாநாட்டிலையும் கூட, நீதி கட்சியினுடைய மாநாட்டிலையும் கூட இந்த பிடி ராஜன் இருக்கார் பாருங்கள், அங்கேயும் போட்டியிலேருந்து விலகினார். போட்டியிலேருந்து விலகினார்னா அவருக்கு வந்து ஆதரவு இல்லாமல் இல்லை, தமிழர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் நீதி கட்சியினுடைய அதிகாரத்தை கையில் வைத்திருந்த தெலுங்கர்களுடைய ஆதரவு அவருக்கு இல்லை. அந்த நிலைப்பாட்டில் தான் அவர் ரெண்டு முறையும் வந்து அந்த இதுக்கு பதவிக்கு முயற்சி செய்தாலும் கூட அதை அடையாமல் அந்த அதிகாரத்துக்கு கிட்ட போகும்போது போட்டியிலேருந்து விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. திருப்பி 1938 நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 1916 தெலுங்கர்களாக இருக்காங்க. ஒரு தமிழர் தலைவராகிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. அப்படி முயற்சி செய்யும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தெலுங்கர்கள், 1938 ஒரு கன்னடர், இப்போ ஈவேரா வந்து கன்னடர்னு சொல்கிறாரு, அவர் கன்னடராக இருந்தால் இந்த நீதி கட்சியில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களாக அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருப்பாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவர் ஒரு தெலுங்கராக இருக்கக்கூடிய காரணத்தினால தான்
இந்த நீதி கட்சி தெலுங்குகளுடைய அதிகாரத்திற்கு இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினால தெலுங்கர்கள்லாம் அவரை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி கன்னடர்கள் இருக்காங்க பாருங்கள், நீதி கட்சியை மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். 1926 அப்பொழுது வந்து அங்கே ஆந்திர பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது நீதி கட்சி ஆட்சியில். அந்த ஆந்திரா பல்கலைக்கழகத்தோட பெல்லாரி மாவட்டத்தை இணைச்சாங்க, அது கன்னட பகுதி. அப்படி கன்னட பகுதியை இணைக்கும்போது மிகப்பெரிய அளவில் அந்த பெல்லாரி மாவட்டத்தை முழுக்க தெலுங்கு மயமாக்கக்கூடிய முயற்சியாக இருக்குமோ என்று கன்னடர்கள் பயந்து மிகப்பெரிய அளவில் பெல்லாரியில் மாவட்டத்தில் போராட்டம் நடத்தினாங்க. அவங்க அப்போ சொன்னாங்க, நீதி கட்சி தெலுங்கர்கள் கட்சி, தெலுங்கர்கள் அதிகாரத்துக்கு இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா கன்னடர்கள் நீதி கட்சியை பற்றி மிகப்பெரிய அளவில் கருத்துக்களை சொன்னாங்க, போராட்டம் நடத்தாங்க. பெல்லாரியில் மிகப்பெரிய அளவில் வன்முறை வெடித்தது. அப்படிப்பட்டு கன்னடர்கள் நீதி கட்சியினுடைய தலைவராக அவங்க ஏற்றுக்கிட்டு இருப்பாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஈவேராக ஒரு தெலுங்கராக இருக்கக்கூடிய காரணத்தில் தான் 1938 நீதி கட்சியினுடைய தலைவராக அங்கே அவர் நியமிக்கப்பட்டார், ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல, நீங்கள் முன்னாடியே நான் சொன்னது மாதிரி ஈவேரா வந்து கன்னடரோ தெலுங்குரோ விடுங்க, இப்போ இந்த 1916-1945 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் முயற்சி செய்தாலும் கூட அந்த இடத்தை அடைய முடியாது என்பதை தான் பிடி ராஜனுடைய முயற்சிகள் உண்மையாக்குகின்றன. அது தமிழர்களுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு கட்சி இயக்கம். அந்த இயக்கத்தில் போய் எப்படி ஒரு தமிழர்களுக்கு வந்து நீங்கள் தலைமை பதவி தர முடியும்? அதனால தான் பிடி ராஜன் 2 முயற்சி செய்தும் அதில் தலைவராக முடியல. இன்னும் நீதி கட்சி ஆட்சியை பார்த்திங்கன்னா அதோட எப்படி தமிழர்களுடைய அதிகாரங்களுக்கு எதிர்ப்பு அவங்க செயல்பட்டாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அந்த வகையில் தான் சொல்கிறேன், இது வந்து தமிழர்களுடைய நலனுக்கும் அதிகாரத்திற்கும் எதிர்ப்பான ஒரு செயல்பாடுகளை கொண்ட இயக்கமாகத்தான் நீதி கட்சியினுடைய அந்த அமைப்பே இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐயா, இப்போது நீதி கட்சி வந்து நான் பார்த்த வரைக்கும் பார்ப்பன அல்லாத ஒரு இயக்கமாக தான் பார்த்தோம். ஆனால் நீங்கள் நீதி கட்சியில் வந்து தமிழ் அப்புறம் தெலுங்கர்கள் பற்றிலாம் வந்து சொல்கிறீங்க, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகள்லாம், அது ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாமல் வந்து நம்ம எதையுமே சொல்லலை. நீதி கட்சி நிறைய எழுதிய நூல்கள், பல நூல்கள் தமிழர் தெலுங்கர் பிரச்சனை என்பது நீதி கட்சிக்குள்ளே இருந்தது என்பது ரொம்ப வெளிப்படையாக எழுதியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்லணும்னா, நீதி கட்சி தோற்றமும் வளர்ச்சியும்னு ஒரு நூல். இந்த நூலில் வந்து நீதி கட்சியில் அந்த காலத்தில் வந்து பொதுச் செயலாளர் இருந்த கே பரமசிவங்கிற ஒருத்தர் எழுதியிருக்காரு. 1929 அக்டோபர் 5-6 வேலூரில் நீதி கட்சி மாநாடு நடந்தது. பணக்கள் இறந்த பின் கூட்டப்பட்ட மாநாடு அது. கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்கும் பெரும் பொறுப்பு இந்த மாநாட்டில் நிகழ வேண்டியதாக இருந்தது. நாட்டு மக்களுக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் என்று பெரிதும் மதிக்கப்பட்ட தமிழவேல்சர் பொன்னம்புலம் தியாகராஜன் பிடி ராஜன் அவர்களே நீதி கட்சி தலைமை பதவியேற்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினர். ஆனால் தமிழர் தெலுங்கர் போட்டியை சிலர் கிளப்பிவிடவே கட்டுக்கோப்பை காக்க விரும்பி சார் பிடி ராஜன் முனுசாமி நாயுடுவே தலைவராவதற்கு சாதகமாக விட்டு விலகினார். ஆகவே முனுசாமி நாயுடு முழு ஆதரவுடன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீங்கள் ஒரு கட்சிக்காரங்களே ஒரு கலவரத்தை பற்றி எழுதும்போது அவங்க கொஞ்சம் மென்மையாக தான் எழுதுவாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் கலவரம் நடந்திருக்க வேண்டும். வேலூர் தமிழ் பகுதி, அந்த தமிழ் பகுதியில் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் ஒரு மொழி அடிப்படையில் பிரச்சனை பிறமொழிக்காரர்கள் பண்ணுகிறார்கள் என்றால் எந்த அளவு வலுவாக இருந்துக்கணும். அது இவர் மென்மையாக சொல்லியிருக்காரு, ஆனால் நடந்த உண்மையை நம்ம வந்து அதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் 1932 நடைபெற்ற அந்த தஞ்சாவூரில் நடைபெற்ற அந்த மாநாட்டிலையும் அந்த மாநாட்டில் நடைபெற்ற அந்த கலவரத்தை பற்றியும் அதிலேயே சொல்லியிருக்காரு. 28 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, முனுசாமி நாயுடு பிடி ராஜனின் நல்லெண்ணத்தினால்தான் தலைவரானாரே தவிர அவரால் கட்சியில் உள்ள பெரியவர்களின் ஆதரவை பெற முடியவில்லை. கட்சியின் தலைமைப்பீடத்தில் இருந்த பல பண்பாளர்கள் பிடி ராஜனையே முதல் மந்திரியாக்க விரும்பினர். கட்சியில் மறுபடியும் பிளவு ஏற்படுமோ என்று பயம் ஏற்பட்டது. ஆந்திரர் தமிழர் சண்டை வலுப்பட சூழ்நிலைகள் உருவாயின. இதனால் கட்சியில் பிளவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று கருதிய தமிழவேல் பிடி ராஜன் 1932 அக்டோபர் 8 தஞ்சாவூரில் கூடிய நீதி கட்சி மாநாட்டில் ஆந்திர தலைவரான பொப்பிலி ராஜாவே கட்சி தலைவராக்கிவிட்டார். நீங்கள் மேம்போக்காக பார்க்கும்போது என்னென்னா, ஒரு மிகப்பெரிய நடந்த கலவரத்தை ஒரு சாதாரணமாக
ஏன்னா அது அவர் கட்சியை பற்றி எழுதுறாரு. நீதி கட்சியை பற்றி, நீதி கட்சியை சார்ந்த ஒருவர் எழுதும்போது அதை வந்து பெரிதுபடுத்தி இல்லை நடந்த உண்மையை அப்படியே எழுத முடியாது. ஆனால் இந்த வேலூர் மாநாட்டிலையும் தஞ்சாவூர் மாநாட்டிலையும் என்ன நடந்தது உண்மையிலேங்கிறத பல்வேறு பிற நூல்கள், நீதி கட்சியை சாராதவர்கள் எழுதிய அந்த நூல்களில் வந்து அங்கே நடைபெற்ற கலவரங்கள், எந்த அளவு அந்த கலவரம் நடைபெற்றது, தமிழர் தெலுங்கர் பிரச்சனை எந்த அளவு அந்த நீதி கட்சி உள்ளே வந்து வந்தது அப்படின்லாம் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழர் தெலுங்கர் பிரச்சனை நீதி கட்சியில் இருந்தது என்பது தான் வெளிப்படுத்துகிறது. இப்போ நீதி கட்சி ஆட்சியை பற்றி நம்ம பார்க்கும்போது இதை பற்றி ரொம்ப தெளிவாக நம்ம வந்து இன்னும் எந்த அளவு தெலுங்கர்களுடைய ஆதிக்கமும் அதிகாரமும் நீதி கட்சியில் இருந்தது, தமிழர்கள் எந்த அளவு புறக்கணிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அதனால் வந்து இது ஆதாரத்தோடு நான் கூறுகிறேனே தவிர ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லவில்லை.